நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கார்டன் அப்டேட்ல பாத்தீங்கன்னா, ஸோ கீரை விதைகள் வந்து எப்படி வந்து மாடி தோட்டத்தில் பயிரிடலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான மெத்தட்ல தான் இந்த கீரை விதைகள் வந்து நான் வந்து பாவிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சொல்லப்போனால், இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம விதைகள் எந்த விதைகள் போட்டாலும் வந்து நல்லாவே செடிகள் வந்து செழித்து வளரும். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இன்னைக்கு வந்து சோம்பு கீரை அதே மாதிரி வெந்தயக்கீரைகள்லாம் எப்படி வந்து பயிரிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரே, அதாவது நம்ம பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்ற அந்த ட்ரே தான். பாருங்கள், இதில் நான் எப்படி வந்து வெந்தயக்கீரை பயிரிடுறேன் அப்படின்றதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து நார்மலான ஒரு சாக்கு, அதாவது சிமெண்ட் சாக்கு தான் அதில் நான் போட்டிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் மண் போடும்போது அந்த ஓட்டைகளில் கீழே போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சாக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி எந்த குவான்டிட்டியில் வந்து நம்ம வந்து மண் மிக்ஸ் பண்ணி இதில் போட்டால் நமக்கு வந்து விதைகள் நல்லா வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து கிளியராகவே பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா, செம்மண், அதே மாதிரி வந்து மண்புழு உரம். மண்புழு உரம்னா நான் வந்து கடையிலலாம் போய் எதுவும் வாங்கிட்டு வரல. மாட்டு சாணம் வந்து ஒரு 30 நாள் நல்லா காய வச்சதுக்கப்புறம், ஸோ அதை நல்லா ஈரந்தட்டி மண்ணையும் அதே மாதிரி அந்த மாட்டு சாணத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் லைட்டாக தண்ணி தெளித்து இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா பளபளப்பாக இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் கீரை விதை போடும்போது வந்து கட்டி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து விதைகள் வந்து நல்லா முளைத்து வளரும். ஸோ பாருங்கள், இன்றைக்கி ஒரு பாதி அளவுக்கு வந்து இந்த மண்ணை நான் நிறைச்சிக்கிறேன். ஸோ அதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டிகளை வந்து நீங்கள் உடச்சி விட்ருங்க. அதே மாதிரி சாணம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து கட்டிகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. டைரெக்டாக வந்து பச்சை சாணம் எல்லாமே வந்து இது மாதிரி கீரை விதைகள் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 15-30 நாளுக்கு அப்புறம் காஞ்ச சாணத்தை தான் வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து செடிகள் நல்லாவே வளரும். இல்லைனா வந்து உங்களுக்கு செடிகளில் வந்து வேர்க்கரையான்ற வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, பாதி அளவுக்கு மேலே நான் வந்து மண் நிறைச்சிட்டேன். அதாவது இந்த சாக்கு ஒட்டுற அளவுக்கு வந்து மண் நிறைச்சிட்டேன். நல்லாவே மூளையிலலாம் அந்த சைடு எல்லாமே வந்து நீங்கள் வந்து மண்ணை வந்து நல்லா நிறைச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ வெந்தயக்கீரை வந்து நான் எப்படி வந்து அந்த தொட்டியில் வந்து நான் பயிரிடுறேன் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம வெந்தயக்கீரை வந்து பாவறதுக்கு முன்னாடி அந்த வெந்தயக்கீரைகள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விதைகள் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், ஸோ இது மாதிரி ஒரு சின்னதாக உங்கள் கையாலேயோ அல்லது ஒரு குச்சி எடுத்து நல்லாவே ஒரு கூடாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தண்ணிகள் விடும்போதும் சரி, அதே மாதிரி மலைகள் வந்து அதிகமாக பேஞ்சாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த விதைகள் வந்து வெளியில் வராத அளவுக்கு இருக்கும். ஸோ எதுக்காக நான் வெந்தயக்கீரை வந்து மாடித்தோட்டத்தில் பயிரிடுறேன் அப்படின்னா வந்து இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறுவடைக்கு வந்துடும். அதே மாதிரி வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சர்க்கரை வியாதிக்காரவங்க, அதே மாதிரி குடல் புண், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு வந்து வெந்தயம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வெந்தயக்கீரை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை போக்குறதுக்கு வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பாருங்கள், நான் அதே மாதிரி மண்ணை கீறி விட்டுட்டு வெந்தய விதைகள் வந்து நல்லாவே எல்லா பக்கமும் போட்டுட்டேன். அதே மாதிரி வந்து மண்ணையும் நல்லாவே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் விதைகள் எனக்கு இருந்தது, அதனால் வந்து நான் கொஞ்சம் லேசாக மேலே ஒரு கார்னரில் வந்து லைட்டாக தூவி விட்றேன். பாருங்கள், ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து விதைகள் போடும்போது ஆடி மாதம், ஆடி ஆவணி அந்த மாதங்களில் வந்து இது மாதிரி நீங்கள் விதைகள் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு விதைகள் நல்லாவே செழிப்பாக வளரும். அதே மாதிரி வந்து பூச்சி தொல்லைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி மாடித்தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆடி மாதமே உங்களுக்கு வந்து சிறப்பான மாதமாக இருக்கும் உங்களுக்கு விதைகள் போடுறதுக்கு. இப்போ நான் ஃபுல்லாகவே விதைகள் போட்டுட்டேன். எப்படி வந்து இதுக்கு தண்ணி தெளிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். தண்ணி வந்து மொத்தமாக நீங்கள் ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் தெளித்து விடணும். தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா வந்து விதைகள் எல்லாமே வெளியில் வந்துடும், உங்களுக்கு வந்து வேகமாக வந்து முளைக்காது. ஸோ இதே மாதிரி லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கார்னரில் வச்சுருங்க. இப்போது ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இந்த விதைகள் வந்து எப்படி முளைச்சிருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே நான் ஊற்றிட்டேன். இது இஞ்சிரும், ஸோ அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 2 நாளில் வந்து இது விதைகள் வந்து முளைச்சிருச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.